ஃப்ரெண்ட்ஷிப் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அண்டு நான் ஒன்று நடிச்சிருக்கேன் அந்த படத்தில், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், மாஸ்க் போட்டுட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். இது ரெகுலராக சொல்கிற மாதிரி இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எல்லா இமோஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஹர்பஜன் சிங் ப்ரோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோவா, ஐ மீன் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு, அது ரொம்ப ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காரு. லாஸ்ட்லியாக உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி பிடிக்கும், இந்த படத்துக்கு அப்புறம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் டீமும் வந்து சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொடுக்க போகிற ஆதரவு தான் இன்னும் சந்தோஷம் டபுள் ஆகணும். தேங்க்யூ, லவ் யூ ஆல். ரெஸ்பான்ஸ் நாங்கள் டீமாக தான் பார்த்தோம், ஸோ இனி ஆடியன்ஸோட பார்த்தா தான் ரெஸ்பான்ஸ் தெரியும். நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு, என்னோட சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் படம் ஃபுல்லாக நானும் பார்க்கல, இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ கிளைமேக்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்துச்சு. பொண்ணுங்க பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் கடைசியில் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் பார்த்தீங்களா? பாருங்க, நெக்ஸ்ட் குகுள் குட்டப்பா மூவி வந்து முடிய போகுது, அது முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் அதுவும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ மற்ற மூவிஸ்லாம் இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ராஜி சார் கூட நான் இன்னும் பேசலை, நானும் இப்போ தான் மூவி பார்த்தேன். ஸோ இனி தான் இப்போ தான் இந்த உங்கள்கிட்டலாம் பேசிட்டு போயிட்டு தான் அவரோட பேசணும். நல்லா இருந்தது. அவர் வந்து அம்மாவா? இல்லை, அங்கே ஃபுல் லாக்டவுன் ஸ்ரீலங்காவில், பார்க்க முடியாது. சாரி, ஸ்கிப் இந்த க்வெஸ்சன். ஓகே, பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதா இருந்தது. ஸோ எல்லாருமே பிஸியாக இருக்கிறதால வர முடியல, இன்னைக்கு வந்திருப்பாங்க இல்லைனா. சூப்பரான படம், ஃப்ரெண்ட்ஷிப் படம், நல்லா இருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல ஒரு ஒரு இமோஷனல் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு என்டர்டெய்னர், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது. மியூசிக் டைரக்டர் உதயகுமார் நல்ல மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பஜ்ஜியோட ஒரு டெபியூ நல்லா பண்ணியிருக்கேன், பஜ்ஜி சூப்பராக பண்ணியிருக்கேன். வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்டில் சதீஷ் இருக்குது, விஜய் டிவி பாலா நல்ல காமெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் மலையாளம் ஆக்டர் ஜென்சன், இவ்வளோ தான் மலையாளம் ஆக்டர் ஜென்சன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் ஆக்சுவலி ஒரு மலையாளம் படம் இருக்குது, குயின், அது குயினோட ரீமேக் தான். இவர் அந்த குயினில் கூட அந்த இவர் பண்ண கேரக்டர் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் கூட அதே கேரக்டர் பண்ணிட்டேன். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி பிரதர். ஓகே, நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அண்ட் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், சூப்பரான படம், ஒரு பக்கா என்டர்டெய்னர். ஆக்ஷன் ஸ்டார் அர்ஜுன் சாரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சூப்பர், ஒரு பக்கா மாஸ் என்டர்டெய்னர். எல்லோரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் படம் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ முதல் ஷோ நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாகவும், டெஃபினட்டாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் கவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட்டாகவும், இன்றைக்கி சோஷியல் மீடியாலேயும் சரி, இன்றைக்கி சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் இன்றைக்கி இந்த படமாக வந்திருக்கு. நிச்சயமாக பார்த்துருப்பீங்க நீங்களும், டெஃபினட்டாக ஒரு நல்ல கண்டென்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயமாக இது தேவையான ஒரு படமும் கூட, ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. என்னங்க லாஸ்ட்லியாக ரொம்ப ஒரு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஒரு சேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. பாஜியை பற்றி சொல்லணும், பாஜி வந்து எஸ் டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஒரு தமிழ் படத்தில் அதுவும் ஒரு லீட் ரோலில் பண்ணும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சூழல். அர்ஜுன் சாரோட ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா அவருடைய ரோல் வந்து அந்த ஒரு செகண்ட் ஆஃபில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பாக்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோல். அஸ் யூஷுவல் அவர் சொல்ல வேண்டியதே கிடையாது, ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காரு. ஒட்டுமொத்த குழுவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நல்ல படமாக அமையும்.